அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. மரண அவஸ்தை போன்ற துன்பங்கள் அகல. மரண அவஸ்தை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு உயிர் பிறந்து வரும்போது அதை பெற்றெடுக்கிற அந்த தாய்க்கும் அந்த பிறந்து வரக்கூடிய அந்த குழந்தையும் அந்த அவஸ்தப்பட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள வரும். ஐம்பூதங்களான அந்த உடல், அவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த உடலை விட்டு நீங்கும் போதும் அப்படி ஒரு அவஸ்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அத்தனையும் அடங்கி ஒரு இடமா, எப்படி ஒரு வீடை காலி பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடமா வச்சு நம்ம மொத்தமா தூக்கிட்டு போவோமோ, அதே மாதிரி அவ்வளவு காலம் இருந்த அந்த உடம்புல எல்லாத்தையும் விட்டு அந்த உயிர் வந்து ஒரே இடமா குவிஞ்சு போகுமா, அப்படி ஒரு அவஸ்தப்பட்டு அது வெளியே போகும். அதுதான் மரண அவஸ்தைன்னுவாங்க. மரண அவஸ்தை அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு மட்டும்தான் இல்லை, நம்மளுடைய மனசுக்குமே இருக்குது. இப்படி உடல் உயிரை விட்டு பிரியும் போது மட்டும் இல்லாமல், ஒரு அன்பான உயிர், ஒரு நம்ம ரொம்ப ஆசையாக பழகினவங்க, அன்பாக பழகினவங்க நம்மளை விட்டு பிரிகிறது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை, இது கூட வந்து மரண அவஸ்தை தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மரண அவஸ்தையை நாம் தவிர்க்கணும் அப்படின்னா படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில் 49வது பாடல். குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கிட்ட, வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து, அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய், நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நரம்புனால செய்யப்பட்ட யாழ்லிருந்து வரக்கூடிய அந்த ஏழு ஸ்வரங்கள், ஏழு இசையாக இருக்கக்கூடிய அவள் வந்து அபிராமி அன்னை. அவள் நம்மளுடைய இந்த உடம்பு மனசு அப்படி அவஸ்தப்படும் போது அவள் எப்படி வந்து நிற்பாளாம், பயப்படாத அஞ்சேல் அப்படின்னு சொல்லி தன்னோட வழக்கையோட வளையல் போட்டிருக்கிற அந்த கையை காமிச்சு, நீ பயப்படாத நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு இந்த மரண அவஸ்தை ஒன்றுமே இல்லை, எல்லாம் சரியாயிடும்னு நம்மளை அணைச்சிப்பாளாம். அவள் மட்டும் வரமாட்டாளாம், வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ மாந்தர்களோடு வருவாளாம், தேவலோக பெண்களோடு வந்து நம்மளுக்கு அவள் நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்படிப்பட்ட அபிராமி அன்னையோட அந்த 49வது பாடல் பாடும்போது நம்மளுக்கு அவளுடைய கருணை முழுமையாக கிடைக்கும் அப்படின்றாங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், இந்த அவஸ்தைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த பாடலை நாம் பாடலாம்.